الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم التنزيل القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه قال نبينا عليه الصلاه والسلام الناس كلهم هالكون الا العالمون العالمون كلهم هالكون الا العاملون العاملون كلهم هالكون الا المخلصون المخلصون بحضر العظيم கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மஹ்ஷரில் மனிதனின் நிலை. இந்த தலைப்பு என்பது இன்று நமது ஊருக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைத்து பேருக்கும் தேவையான ஒரு முக்கியமான தலைப்பாக இது இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்டான். அவன் பல வசதி வாய்ப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றான் அல்லது ஏழ்மையாக இருக்கின்றான். ஆக எந்த நிலைப்பாட்டிலே அவன் இருந்தாலும் நிச்சயமாக அவன் மஹ்ஷருடைய மைதானத்தை சந்தித்தே ஆக வேண்டும். யாராக இருக்கட்டும், எந்த மனிதராக இருக்கட்டும், அவர்கள் இவ்வுலகத்திலே ஏழையாக இருக்கட்டும், பணக்காரர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், படிக்காதவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் கண்டிப்பாக நின்றே ஆக வேண்டும். நான் மஹ்ஷருடைய மைதானத்தை விட்டும் தப்பித்து சென்று விடுவேன் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதர்களும் எந்த இனமும் இவ்வுலகத்திலே கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மஹ்ஷருடைய மைதானத்தை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கட்டாயம் நம் மீது இருப்பதின் காரணத்தினால்தான் நம்முடைய கண்ணியத்திற்குரிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சகோதரர்கள் மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, மஹ்ஷரிலே நாம் நிற்பதற்கு முன்னால் நாம் விளங்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், இவ்வுலகத்தினுடைய யதார்த்த நிலை என்ன? மஹ்ஷரில் நிற்கிறதுக்கு முன்னாடி நாம் விளங்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், இவ்வுலகத்தினுடைய யதார்த்த நிலை என்ன? இரண்டாவதாக, மறுமையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விளங்க வேண்டும். இவ்வுலகத்தினுடைய யதார்த்த நிலையை விளங்க வேண்டும், மறுமையினுடைய முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும். மூன்றாவதாக, மறுமை என்பது எப்படி இருக்கும், மஹ்ஷர் என்பது எவ்வாறு இருக்கும், அங்கே நம்முடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்ற இந்த மூன்று விஷயங்களை விளங்குவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம்
தாயினுடைய கருவறையிலே இருக்கும் பொழுது அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைத்தோம். அந்த கருவறையிலே இந்திரிய துளியாக சுத்தி கொண்டே இருந்தோம். பிறகு இரத்த கட்டியாக மாறினோம். பிறகு சதை கட்டியாக மாறினோம். பிறகு எலும்புகளும் உருவங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் நினைத்தோம் இதுதான் யதார்த்தம், இப்படித்தான் நமக்கு இருக்கும். தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்ம என்ன செய்ய போறது இல்லை, வெளியிலே போக போவது கிடையாது. இதுதான் நமக்கு உலகம், இப்படியே தான் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். எப்படி அங்கே இருக்கும் போது நாம் நினைத்தோமோ அதே போன்று சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் தான் நமக்கு சதா. இந்த உலகத்தை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பணத்தை சம்பாதிக்க வேண்டும், இங்கே காசை சம்பாதிக்க வேண்டும், இங்கே குழந்தை உட்டிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், இங்கே வீடை கட்டி கொள்ள வேண்டும் என்று உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருப்பதை போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் என்பது, இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலை என்னவென்றால், இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒன்று கிடையாது. நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், இந்த உலகத்திலே தான் இருக்கப் போகின்றோம். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய கார், என்னுடைய சொத்து என்று இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன், நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு. உலக வாழ்க்கைங்கிறது என்னதுங்க, விளையாட்டு. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. நம்முடைய குழந்தைகளை பார்க்கின்றோம், 20-20 கிரிக்கெட் உட்கார்ந்து பார்க்கிறான், ஆர்வமா ஓடுறான், அவசரமா ஓடுறான், படிக்க மாட்டிருக்கான், ஓத மாட்டிருக்கான், தொழுகைக்கு செல்வது கிடையாது. 20-20 எவன் கப்பு வாங்கினாங்கிறது அவனுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த 20-20 கிரிக்கெட்டை ஒலிம்பிக்கை அவன் உயிரை கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அதை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றான். அது முடிஞ்சு போயிருது. எத்தனையோ 20-20 நடந்துருச்சு, எத்தனையோ கப்பு என்ன செஞ்சான், எவன் இல்லாம வாங்கிட்டான். ஆனால் இவனுடைய மனம் எப்படி இருக்கின்றது என்றால், அடுத்து 20-20 எப்போ வரும் கிரிக்கெட், அடுத்து ஃபுட்பால் எப்பொழுது வரும், அடுத்து ஒலிம்பிக் எப்பொழுது வரும் என்று இவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இதே போன்றுதான் சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நம்முடைய கணவன் அதிலே ஒரு கதாபாத்திரம், நம்முடைய மனைவி அதிலே ஒரு கதாபாத்திரம், நம்முடைய குழந்தைகள் அதிலே ஒரு கதாபாத்திரம். இந்த உலகத்திலே விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரும் விளையாட்டு வீரர்கள். இந்த விளையாட்டு ஒரு நாள் நிச்சயமாக முடிந்துவிடும் சகோதர சகோதரிகளே. இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லைபுன், உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் லகுவுன், வீண் அது. என்னமோ கூட வரும்னு நினைச்சிராத, கோடி கணக்கிலே சேர்த்து வைக்கலாம், கொட்டி கொட்டி சேர்க்கலாம், வீடுகளை கட்டி பார்க்கலாம், வாகனங்களிலே வாகனித்துக் கொண்டே இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு லகு, அது வீணானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். எவ்வளவு சேர்த்தாலும் சரி, எவ்வளவு சேர்க்காவிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி சகோதரிகளே, அதை ஒரு வீண் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் யதார்த்தத்திலே பார்க்கின்றோம் கோடீஸ்வரன், கோடான கோடி சொத்திற்கு அதிபதியாக இருந்தவர், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய நிலையை நாம் கண்ணால் பார்க்கின்றோம். ஹதரத் ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் சாந்தமானவர், நீதமானவர், இந்திய திருநாட்டிலே மிகவும் வேகமாக தன்னுடைய ஆட்சியை பரப்பியவர். அவர் சொல்லுகின்றார், நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபரை உயர்த்தி விடாதீர்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபரிலே ஒரு செடியை நட்டி வையுங்கள், நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய இரண்டு கைகளையும் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போகும் பொழுது நீங்கள் வெளியிலே போடுங்கள், ரெண்டு கையை என்ன செய்யுங்க, வெளியே தூக்கி போடுங்க. ஏன் மக்கள் எல்லாம் கேட்பார்கள், என்ன அபூபக்கர், என்ன ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கைகளை வெளியே போட சொன்னார்களே, ஏன், எதற்காக என்று மக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஔரங்கசீப் மௌலாய பேரரசினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தி, ஆனால் கபருக்கு போம என்ன செய்யறாரு, ஒன்றுமில்லாமல் கைகளை வெளியிலே போட்டுக்கொண்டு செல்கின்றார் என்று மக்கள் தெரிய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கின்றோம்? அஹ்லதா, நிரந்தரமாக இருக்கும், இது என்னோடு வரும் என்று நாம் நினைக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலக வாழ்க்கை என்பது வீண், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, இந்த உலக வாழ்க்கை என்பது பொருள்களை அதிகமாக்குவது, குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடித்துக் கொள்வது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கை என்பது எந்த ரீதியிலேயும் நிரந்தரமானது கிடையாது. எல்லாருடைய உள்ளத்திலே இது வரணும், ஈமானுடைய அடிப்படை, இது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அழகாக இருக்கின்றதே, நகைகளை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கின்றது, பழைய வாகனத்தை விற்று விற்று புது புது வாகனங்கள் வாங்கும் பொழுது அழகாக இருக்கின்றது, 2 மாதத்திற்கு ஒரு முறை செல்போன் மாற்றுவது நமக்கு அழகாக இருக்கின்றது. அப்படின்னு செய்யறோம், நம்ம கையில ஒரு வருடம் ஒரு செல்போன் இருந்துச்சுன்னா அது பெரிய ஆச்சரியம். அவனும் மாடலை பைத்தியகாரமா மாத்திக்கிட்டே இருக்கான், ஜே தூங்குறான், எஸ் தூங்குறான், நோட்டு 4 நோட்டு 5 நோட்டு 12 நோட்டு 12 வரல, எதை எதையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். இது என்ன? நகைகளை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை, உடைகளை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை, வாகனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை, இந்த உலகத்திலே நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் சகோதரிகளே. இதை அல்லாஹ் சொல்லுகின்றான், அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. தங்கம் வெள்ளி குவிகளிலிருந்து, குதிரைகளிலே இருந்து, பெண்களிலே இருந்து, வாகனத்தில் இருந்து, இவையெல்லாம் உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, எதை பார்த்தாலும் நமக்கு அழகாக தெரிகின்றது, அல்லாஹ் அலங்கரித்து காட்டுகின்றான், அதை கொண்டு ஷைத்தான் நம்மை கெடுக்கின்றான், அவன் எப்படி நம்மை வழிகெடுக்கின்றான் என்பது தெரியாமலேயே நாம் கெட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இதை அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் எவ்வளவு நகை வைத்திருந்தாலும் சரி, நான் எவ்வளவு வாகனம் வைத்திருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் சரி, குள்ளுமன் அலைகாஃபான், இவை அனைத்துமே அழிந்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். பாருங்கள், நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய தாய் தந்தையர்களை பாருங்கள், நம்முடைய தாத்தா பாட்டியை பாருங்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பாருங்கள், எங்கே அவர்கள், எங்கே இருக்கின்றார்கள்? இந்த ஊரிலே பேரும் புகழுமோடு வாழ்ந்த எத்தனையோ நல்லடியார்கள் எங்கே, எத்தனையோ உலமாக்கள் எங்கே, எத்தனையோ இஸ்லாமிய பணி செய்தவர்கள் எங்கே, இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் எங்கே? யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கூறுகின்றான், குல்லுமன் அலைஹாஃபான், அழிந்துவிடும் என்று சொல்லுகின்றான். வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் சங்கையும் பொருந்திய அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று சகோதர சகோதரிகளை அல்லாஹ் கூறுகின்றான், தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் ஆகிரத்து ஹைரு அப்கா, நிச்சயமாக மறுமை என்பதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடியது, இது நிரந்தரமானது கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது இங்கு உள்ள இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இதுதான் இன்பம் என்று நினைக்கின்றோம் சகோதரிகளே. எத்தனையோ நமக்கு முன்னால் சென்று விட்டார்கள், நம்முடைய ரூஹம் ஒரு நாள் வாங்கப்படும், நம்முடைய உயிரை எல்லாம் என்ன செஞ்சிருவான், ஒரு நாள் வாங்கிடுவான், நம்முடைய உயிர் ஒரு நாள் பெயரும், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரியும், அது நிச்சயம். கண்களுக்கு முன்னால் எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கின்றோம் சகோதரிகளே, அவைகளுக்கு குளிப்பாட்டுகின்றோம், அவைகளை சுமந்து செல்லுகின்றோம், அவைகளுக்கு தொலை வைக்கின்றோம், ஆனால் நமக்கு ஞாபகம் வருவதில்லை, நம்முடைய ஜனாசா ஒரு நாள் இந்த தெருவை கடந்துதான் போக போகுதுங்கிற ஞாபகம் நமக்கு வர்றதில்லை, யதார்த்தத்தை மறந்துட்டோம். எவனோ மௌத்தா போறதாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் ஒரு நாள் மரணிக்க போகின்றோம், அந்த மரணம் நமக்கு கஷ்டமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நம்ம ஜாலியா இருந்துக்கலாம், அந்த உலகம் நமக்கு மரணம் லேசாக இருக்க வேண்டும் என்றால், அந்த மரணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், நம்ம என்ன செய்யணும், உலகத்தினுடைய யதார்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உயிர் போறதுங்கிறது சாதாரண விஷயமா? நம்ம மேல ஒரு அடி அடிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு அடி அடிங்க வலிக்கும், இந்த இடத்துல ஒரு அடி அடிங்க வலிக்கும், உடல்ல எந்த பகுதியில் அடிச்சாலும் வலிக்கும், உடல்ல எந்த பகுதியிலே நீங்கள் குண்டு ஊசியை வச்சு ஒரு குத்து குத்தி பாருங்க வலிக்கும்,
உடலினுடைய எல்லா பகுதிகளும் வலியினால் பிணைக்கப்பட்டது. இந்த இடத்துல வலிக்காதுன்னு சொன்னா முடியல வலிக்காது, நகத்திலே வலிக்காது. இந்த ரெண்டையும் தவிர உலகில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வலிக்கத்தான் செய்யும், வலியை விட்டு நீங்காது. என்ன அர்த்தம்? உடம்புல உள்ள எல்லா பகுதிகளிலேயும் உயிர் பரவி இருக்கின்றது என்று அர்த்தம். நீங்க சொல்ல முடியுமா, உயிர் எனக்கு மண்டையில தான் இருக்கு மற்ற இடத்துல இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அல்லது என்னுடைய கைகளிலே உயிர் இருக்கின்றது, அல்லது என்னுடைய காலில் தான் உயிர் இருக்குது, என்னுடைய இதயத்திலே உயிர் இருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? உயிர் இங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குது என்று யாரும் சொல்ல முடியாது. உயிர் என்பது உடல் முழுவதும் பரவி போய் கிடக்கின்றது, உச்சி முதல் உள்ளம் கால் வரை உயிர் பரவி கிடக்கின்றது. அந்த உயிரை வந்து என்ன செய்ய போறாரு? மணக்கல் மூத்து வந்து வாங்க போறார். அப்ப மணக்கல் மூத்து என்ன செய்யணும்? உடம்புல உள்ள எல்லா பகுதியில உள்ள அந்த உயிரை உருவ வேண்டும். பெருங்கால் வழியா என்ன செய்வாரு? பெருமிரல் வழியாக அதை அப்படியே உருவார். உருவக்கூடிய நேரத்திலே சகோதரிகளே தலை முதல் கால் வரை வலி எடுக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு கலட்டுவார், அப்படியே கலட்டி கொண்டு போவார். யாருக்கோ நடக்கிறத சொல்லல, எனக்கு நடப்பதை பற்றி நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு நடப்பதை பற்றி நான் சொல்லுகின்றேன். உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் உயிர் எப்படி போகும்? உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருடைய உயிர் எப்படி போகும்? உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனுடைய உயிரை இழுக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான குண்டூசிகளை வைத்து அவனை குத்தும் பொழுது எப்படி அவனுக்கு வலிக்கும்? ஒரு 100 பேர் வர்றாங்க, எல்லா விரல்களையும் குண்டூசி வச்சு மாத்திக்கிறான், அப்படியே குத்துறான் குத்துறான் குத்துறான், குத்தி குத்தி எழுகிறான், உடம்பு பூரா வலி எப்படி இருக்கும்? உடம்பினுடைய எல்லா பகுதிகளும் வலிக்கும். வலிக்கக்கூடிய நேரத்திலே அந்த உயிர் கத்தும், என்று கத்தும். அதிசரிப்பிலே வருகின்றது, எல்லாத்துக்கும் உண்டு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இருந்தது. மரணத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் சொல்லுகின்றார்கள், மரணத்திற்கு பல வழிகள் உண்டு என்று கூறிவிட்டு இரண்டு பக்கத்திலேயும் தண்ணீரை குளிர வைத்து அந்த தண்ணீரிலே கையை விட்டு பிசைந்து கொண்டிருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மரண வேதனை என்பது மறைக்கப்படலாம், யாருக்கும் இல்லாமலாகாது. அப்ப அந்த உயிர் கஷ்டமா போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ ஏன் காரு, என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய வாகனம் என்று அதை பிடித்து கொண்டே இருந்தால் என்ன செய்யும்? இன்னும் அதனுடைய வேதனை தெரியும். எனக்கு லேசா இருக்குதுங்க உயிர் போறது, எனக்கு ஈஸியா இருக்கணும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும் சகோதரிகளே. இந்த உலகத்திற்கு பின்னால், இந்த மரணம் நம்மை சந்தித்ததற்கு பின்னால் முதலிலே நாம் கபரை சென்று சந்திப்போம். கபருக்கு போவோம் முதல்ல, இதுதான் யதார்த்தம். முதல்ல இதை நம்ம விளங்கணும். ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் விளங்க வேண்டும், இந்த உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது, இந்த உலகம் என்பது நம்மோடு வராது. நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய அறையிலே இருக்கக்கூடிய கயிறை அறுத்து எடுத்து விடுவார்கள், நம்முடைய நகைகளை கலட்டி விடுவார்கள், நம்முடைய நகத்திலே இருக்கக்கூடிய அழுக்கை எடுத்து விடுவார்கள். நம்மை கொண்டு செல்லும் பொழுது ஒரு கஃபன் துணி உலகத்திலேயே ஆக குறைந்த விலையிலே இருக்கக்கூடிய ஒரு துணியை கொண்டு வந்து வெள்ளை நிற ஆடையை கொண்டு வந்து உடுப்பார்கள், நம்முடைய ஜனாசாவை தூக்குவார்கள். அந்த நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு எந்த தெருக்களிலே நாம் ஓடிக்கொண்டிருந்தோமோ, எந்த தெருக்களிலே நாம் நடந்து கொண்டிருந்தோமோ, எந்த தெருக்களிலே நாம் ஒய்யாரம் பாடிக்கொண்டிருந்தோமோ, அந்த தெருக்களிலே என்னுடைய இறுதி வாகனம், என்னுடைய இறுதி ஊர்வலம் செல்லும் என்ற யதார்த்தத்தை புரிய வேண்டும். அந்த யதார்த்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அதை யார் நினைப்பார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக உலகம் என்பது ஒரு யதார்த்தம். இந்த உலகம் என்பது யதார்த்தம், இந்த மறுமை என்பது கண்டிப்பாக இருக்கும், இந்த மறுமை என்பது முக்கியமான ஒன்று. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் விட்டு வைப்பதில்லை. மறுமை இல்லைன்னா என்ன? மறுமை என்பது இல்லை என்றால் குற்றவாளிகள் குற்றம் செய்து கொண்டே இருப்பார். யார் கேட்க போறா? யார் என்ன செய்ய போறது இல்லை, நம்மை கேட்க போறது கிடையாது, யாரை பற்றிய பயமும் எனக்கு கிடையாது. நான் ஒரு கொலை செய்தால் இன்னொரு கொலையை செய்வேன், ஏன் என்ற காசு இருக்கு. நான் ஒரு பெரிய அரசியல்வாதி, என்னுடைய வாப்பா ஒரு கமிஷனரு, நான் அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து கொண்டே இருப்பேன் என்று குற்றவாளி சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்படியே குற்றம் செய்கிறவனுக்கு நிரந்தரமான தண்டனை கொடுக்க முடியுமா? ஒருத்த 10 கொலை செஞ்சிட்டான், அவனை நம்ம என்ன செய்வோம்? ஒரு தடவை தான் தண்டிக்க முடியும், ஒரு தடவை தான் தூக்கில போட முடியும்.
பத்து கொலை செஞ்சவன பத்து தடவை தூக்கில போட முடியுமா? முடியாது. அவன் பணத்தை தான் என்ன செய்யணும்? தூக்கிலே போட்டு இறக்க வேண்டும். அது அவனுக்கு தண்டனையாக இருக்காது. எனவேதான் நீ நன்மை செய்தாயா தீமை செய்தாயா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் மறுமையிலே அழைத்து உனக்கு தண்டனையை கொடுக்கின்றான். குர்ஆனிலே சொல்லுகின்றான் சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் லியப்லுவக்கும். இமான் தியாகத்தை பற்றி பேசினார்கள். லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. ஐயக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் அழகிய அமல் உடையவர்கள் என்பதை சோதிப்பதற்காக நான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக முதலிலே விளங்க வேண்டியது இந்த உலகம் என்பது ஒரு யதார்த்தம். இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிந்து விடுவோம். இரண்டாவது, இந்த மறுமை என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்தது, ஒரு அறிவுபூர்வமானது. இந்த மறுமை அல்லாஹ் கொண்டு வந்துதான் ஆகுவான். இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப், நிச்சயமாக அல்லாஹு தாலா கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவன். உயிரை மாச்சுகிறான், அவனுக்குரிய தண்டனை வேறு. கொலை செய்கின்றான், அவனுக்குரிய தண்டனை வேறு. விபச்சாரம் செய்கின்றான், அவனுக்குரிய தண்டனை வேறு. திருடுகின்றான், அவனுக்குரிய தண்டனை வேறு. பத்து கொலை செய்தான், அவனுக்குரிய தண்டனை வேறு. எப்படி கூலிகள் விதவிதமாக இருக்குமோ சகோதரிகளே, அதை போன்று தண்டனைகளை அல்லாஹ் விதவிதமாக கொடுப்பான். தற்கொலை செய்பவனை அவன் எப்படி தற்கொலை செய்தான், கத்தி வச்சு குத்திட்டானா? அப்படியே குத்திட்டு சாவுடா அப்படின்ற மாடியில இருந்து குதிச்சியா, அதே மாதிரி நரகத்திலே ஒரு மாடி கட்டப்படும், அதில இருந்து குதிச்சு குதிச்சு அவன் சாவுவான். விஷத்தை குடிச்சியா, அப்படி தண்டிப்பான். விபச்சாரம் செய்தானா, விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் ரத்தம் குமிந்திருக்கக்கூடிய நரகத்தின் ஒரு ஓரத்திலே கிடந்து அல்லோலகல்லோலப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்லும் போது சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஆக மறுமை என்பது யதார்த்தமானது, உண்மையானது, அது நிச்சயமாக நடந்தே தீரும். மறுமையிலே நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய நிலை என்ன என்பதைத்தான் நாம் செய்வீங்க. மறுமைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க இருப்போம்? கபிரில் இருப்போம். கபிரிலே இருந்து வெளியிலே வருவோம். கபிரிலே இருந்து வெளியிலே வந்ததற்கு பின்னால் மனிதர்கள் எல்லாம் அல்லோட கல்லோடப்படுவார்கள். அந்த நேரத்திலே மனிதன் சொல்வான், அல்லாஹ் சொல்லுகின்றான், காலு, அவர்கள் சொல்வார்கள், யா வைலனா, ஓ கை சேதமே. கபூர்ல இருந்து நம்ம எல்லாம் எழுப்பிட்ட உடனே நாம் நல்லடியார்களாக இருந்தால் சகோதரர்களே சந்தோஷமாக செல்வோம். நாம் பாவிகளாக இருந்தால், நாம் தீயவர்களாக இருந்தால், அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்தால் நாம் சொல்வோம், காலு, அவர்கள் சொல்வார்கள், யா வைலனா, ஓ கை சேதமே. இந்த நீண்ட தூக்கத்திலே இருந்து என்னை எழுப்பியது யார்? இந்த நீண்ட தூக்கத்திலிருந்து நான் தூங்கிட்டு இருந்தன, கபிரில் இருந்தன, இந்த கபிரிலே இருந்து என்னை யார் எழுப்பியது? அம்பாசனாமி மறுக்கத்தினா, வழக்குகள் சொல்வார்கள், ஹாதா மாவாதர் ரஹ்மான் வசதக்கல் முர்சலூன், ஹாதா இது மாவாதர் ரஹ்மான் வசதக்கல் முர்சலூன், உன்னுடைய ரஹ்மான் வாக்களித்த ஒன்று, முர்சலீன்கள் நபிமார்கள் உண்மையே சொன்னார்கள் என்று அவனுக்கு சொல்லப்படும். பிறகு சகோதரிகளே, அவன் அந்த கபிரிலே இருந்து எழுந்து நிற்பான். அந்த நேரத்திலே ஒரு வாகனம் வரும். அவன் நல்லடியாராக இருந்தால் அந்த வாகனம் என்ன செய்யும்? அவனை மேலே ஏற்றிக்கொள்ளும். நீ வந்து உட்காருங்க. உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நீங்கள் சாலிகீனர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்தீர்கள், நீங்க என்ன செய்யுங்க, இந்த வாகனத்தில் உட்காருங்கள் என்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று அந்த வாகனம் அழகான முறையிலே அவனை மஹ்சரை நோக்கி கொண்டு செல்லும். மஹ்சருக்கு போவார், இவர் அழகா நிம்மதியா நினைச்சுவாரு போவார். இவன் கெட்டவனாக இருந்தால், இவன் அநியாயக்காரனாக இருந்தால், அட பாவி, உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் மிக கெட்டவனாக நீந்தான் இருந்தாய் என்று அந்த வாகனம் சொல்லும். அதற்கு பின்னால் அந்த வாகனம் என்ன செய்யும்? அவனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறோம். அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு போவார். அந்த வாகனத்தை இழுத்து கொண்டு, அதாபையும் இழுத்து கொண்டு அவன் செல்வான். சகோதரிகளே, நான் நினைக்க வேண்டும், நான் வாகனத்திலே ஏறி பிரயாணிக்க வேண்டுமா அல்லது வாகனத்தை தூக்கி கொண்டு கஷ்டப்பட வேண்டுமா? தீர்மானிக்கக்கூடிய இடம் இதான், தீர்மானிக்கக்கூடிய இடம் எது? இது மௌத்தா போன பிறகு தீர்மானிக்க முடியாது. மௌத்தா போனவரும் வாகனத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குக்கு கூட ஒரு 100 ரூபா ஃபீஸ் தர்றங்க, என்ன ஜம்முனி ஏசியை போட்டு கொண்டு போய் டிராப் பண்ணிருங்க, அப்படின்லாம் சொல்ல முடியாது. உலகத்திலே சொல்லலாம், அந்த வாகனத்திலே நான் வாகனிக்க வேண்டுமா, அந்த வாகனம் என் மீது ஏற வேண்டுமா என்று தீர்மானிக்க கூடியது இந்த உலகம் சகோதரிகளே. இந்த உலகத்துல தான் என்ன செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும். பிறகு மஹ்சருடைய மைதானத்திலே மனிதன் நின்று கொண்டிருப்பான்.
மாசர் பெருவெளியிலே மனிதன் நிற்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அமளி துமளிகள், கொடுமையான சூழ்நிலைகள், தரை ஏத்தால் காய்ச்சப்படும் வேர்வைகள் கடலென புரண்டு ஓடும், சூரியன் தலைக்கு மேலே வந்துவிடும், சூரியனுடைய வெப்பத்தின் காரணத்தினால் சீலும் சலமும் ஓடிக்கொண்டே இருக்கும். தலையிலே இருந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கையிலே வைத்திருந்தால் அதை அப்படியே கீழே போட்டு மேலே ஏறி நின்று கொள்வார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விடுவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை மகசருடைய மைதானத்திலே இருக்கும். அப்பொழுது மனிதன் யௌம யகூலுல் மர்உ, மனிதன் யௌம யஃபிருல், எங்கே நான் ஓடுவது, ஐனல் மஃபர், எங்கே ஓடுவது என்று கேட்பான். ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே யௌம யஃபிருல் மர்உ ஐனல் மஃபர், நான் எங்கே ஓடுவது, எங்கே ஓடுறது, எங்கே ஓட முடியாது. உலகத்திலே எங்கே இல்லாமல் ஓடினேன், எவ்வளவு இல்லாமல் அநியாயம் செய்தேன், அட்டகாசங்கள் புரிந்தேன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த உலகத்தில் எந்தெந்த அநியாயங்கள் செஞ்சனோ எல்லா அநியாயத்திற்கு முன்னாலும் நான் மாட்டிக்கொண்டேனே என்று மனிதன் கதறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே பார்ப்போம், ஓடுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், ஓ உம்மிகி, தன்னுடைய தாயை விட்டு ஓடுவான், ஓ பனீகி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான், ஓ சாஹிபத்திகி, தோழர்களை விட்டு ஓடுவான், ஓ அஹிஹி, எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். ஒருத்தனை பார்த்தா ஒருத்தன் ஓடுவான். இந்த உலகத்தில் அம்மா பாசத்தாயே அம்மா, இந்த உலகத்தில் குழந்தையை தூக்கி கொஞ்சுவான். இந்த உலகத்திலே ஒருவர் ஒருவர் பாசமாக இருப்பார்கள், அங்கே ஒருவர் ஒருவரை கண்டுவிட்டு ஓடுவார்கள் என்றால் நான் சொல்லி, எந்த அளவிற்கு ஓடுவான். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை தண்டிக்கும் போது லவ் யஃப்ததி யௌமைதின் பிபனி அல்லாஹ் சொல்றான். அந்த மனுஷன் சொல்லுவானா, மறுமையினுடைய அந்த மகசருடைய மைதானத்திலே சகோதரிகளை இந்த மனுஷன் சொல்லுவானே, லவ் யஃப்ததி, லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி, இந்த வேதனைக்கெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய குழந்தைங்க வச்சுக்கணும், என்னுடைய குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், சாஹிபத்துக்கு என்னுடைய தோழர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் என்ன செய்வான், என் குழந்தை வச்சுக்கோ, என்னுடைய மனைவியை வைத்துக்கொள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ தண்டி, எல்லாரையும் நீ தண்டி, ஆனால் என்னை விட்டுவிடு என்று மனிதன் கேட்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் அல்லாஹ் விட மாட்டான். வறுமை கடுமையான அமளி துமளிகள் இருக்கும், ஓடுவார்கள் மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். ஒரு பக்கம் மகசருடைய மைதானத்திலே நரக நெருப்பு பொழிந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் தீக்கணல் ஓடிக்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் இரத்தாறு ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே கண்டிப்பாக எல்லோரும் நிற்க வேண்டும். எங்கே நபிமார்கள் வரை நிற்க வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ் விட மாட்டான். நபிமார்களே அல்லாஹ் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கூப்பிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கூப்பிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அன்த குல்த லின்நாசி இத்தகது உம்மி வல்லதா, உன்னுடைய தாயையும் உன்னையும் நீயா வணங்க சொன்னா என்று அல்லாஹ் கேட்பானா. யாரங்க, ஈசா அலை இஸ்லாத்தை. இன்று ஈசா அலை இஸ்லாத்தை எத்தனையோ மக்கள் கடவுள் என்று வணங்குகின்றார்கள், இறைவனுடைய மகன் என்று இட்டு கட்டுகின்றார்கள். அப்படி உங்களை இட்டு கட்டினார்கள் ஈசாவே, நீங்கள் இந்த மக்களை வணங்க சொன்னீர்களா, உங்களையும் உங்களுடைய தாயையும் வணங்க சொல்லி நீங்க சொன்னீங்களா. ஈசா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார், யாரு, ஒரு நபி, ஆதமே அந்த பழத்தை ஏன் தின்றீர்கள், ஒரு நபி, இப்ராஹிமே ஏன் அந்த மூன்று பொய்களை சொன்னீர்கள், ஒரு நபி, அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கேட்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்க சொன்னாங்களா, அந்த மக்களை வணங்க சொன்னார்களா, வணங்கலாம் சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இணை துணை கிடையாது என்று சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். அந்த மக்கள் நினைஞ்சாங்க, தவறான ஒரு சிந்தனையிலே ஈசா அலை இஸ்லாத்தை வணங்கினார்கள். அப்போ ஈசா அலை இஸ்லாம் மேல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷன், ஈசா அலை இஸ்லாம் வணங்க சொல்லல, அப்போ ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வருது. எப்படி வருது, அந்த மக்கள் எல்லாரும் போய் சொல்றாங்க, ஏம்பா நீங்க வந்து ஈசா வணங்குனீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, ஈசா தான் எங்களை வணங்க சொன்னார் அப்படின்ட்டாங்க, ஈசா தான் எங்களை வணங்க சொன்னார் என்று சொன்னார்கள். அப்போ இந்த குற்றச்சாட்டு ஈசா அலை இஸ்லாம் மேலே வந்துருச்சு. அல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறான், ஈசா நீங்கள் வாங்க, நீங்கள் வணங்க சொன்னீங்களா, இல்லை நான் வணங்க சொல்லலை,
சகோதரிகளே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபியின் மீது வந்தது, ஒரே ஒரு குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே விசாரிக்கின்றான் என்று இருக்கும் போது எவ்வளவு தப்பு பண்ணிருக்கணுமோ, எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கின்றோம், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம், இந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் விடுவானா? எல்லா குற்றத்தையும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்போம். யகூமுல் இன்சான், மனிதர்கள் எல்லோரும் நிற்பார்கள். அந்த அமளி துமளிகளுக்கு மத்தியிலே நம்மிடம் கேட்கப்படக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் நம்மால் அகல முடியாது. உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய்? அஞ்சு கேள்வி. உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் கேட்பான்லாம். உன்னுடைய வயோதிகத்தை எப்படி கழித்தாய்? பொருளை எப்படி சம்பாதித்தாய்? எப்படி செலவழித்தாய்? கற்ற இல்மை கொண்டு என்ன அமல் செய்தாய்? அஞ்சு கேள்வி அல்லகம். வாலிபத்தை எப்படி கழிச்ச சகோதரிகளே? இன்று வாலிபம் எப்படி கழிகின்றது சிந்தித்து பாருங்கள். வாலிபம் இன்று நரகத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வாலிபம் செல்போனிலே இருக்கின்றது, வாலிபம் லேப்டாப்பிலே கழிகின்றது, வாலிபம் நாடகத்திலேயும் டிவியிலேயும் கழிந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பெரிய அநியாயம் இன்னைக்கு. மூணு வயசு குழந்தைகிட்ட செல்போனை கொடுக்குறோம். விபச்சாரம் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது, வீட்டில் நடக்குது. டிவியை ஓபன் பண்ணா விபச்சாரம் நடக்குது. அரைகுறை ஆடையோடு ஆடுகின்றான். கேட்கிற உங்கள்கிட்ட அறிவுபூர்வமாக யோசிங்க. டிவி யார் யார் பார்க்குறீங்களோ அவர்கள் அறிவுபூர்வமாக யோசிங்கள். டிவியில் நம்ம வாப்பா, நம்ம அம்மா, நம்ம குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து ஒரு விபச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒன்றா உட்கார்ந்து ஒரு விபச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தி ஆடுறா, வாப்பா சொல்கிறாரு டே சூப்பராக ஆடுறா பாடுறா அப்படிங்கிறார். மகன் சொல்கிறான், வாப்பா அதை வைங்க, வாப்பா இதை வைக்காதீங்க, அதான் நல்லா இருக்கு, பாட்டு சூப்பர் பாட்டுங்கிறான். ஒருத்தி உண்மையாலே வந்து இந்த இடத்துல அரை உரையோடு ஆடையோடு ஆடினால் அவளை நம்ம என்ன செய்வோம்? செருப்பால் அடிச்சு இந்த இடத்துல இருந்து வரட்டும். அப்படிதானே? அதானே எதிர்த்தோம். அரைகுறை ஆடையோடு ஒரு பெண் இந்த இடத்திலே வந்து ஆடினால் என்ன செய்வோம்? உன் வீட்டு வாசல்ல வந்து ஆடுறா சகோதரிகளே, நம்ம வீட்டு உள்ள வந்து ஒருத்தி ஆடுறா, டிவியில இல்ல வெளியே ஆடுறா, வெளியே ஆடுகின்ற அந்த பெண்ணை என்ன செய்வீர்கள்? டிவியில அதுதானே செய்யறா, ஏன் பூட்டு போடவில்லை? இஸ்லாமிய பெண்கள் ஓடக்கூடிய அவள சூழ்நிலையை பாருங்கள். ஓடுறான், ஆணும் பெண்ணும் ஓடுகின்றார்கள். ஆணும் குமர் தான், பெண்ணும் குமர் தான். பாப்பா சொல்ல கேட்கறதில்ல, அம்மா சொல்ல கேட்கறதில்ல, உஸ்தாத் சொல்ல கேட்பதில்லை. வாலிபத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அநியாயங்கள் நடக்கின்றன வாலிபத்தில். முதல்ல இந்த மொபைல் போன், மொபைல் போனை கொடுத்து நம்முடைய குழந்தைகளை கெடுத்து நாசமாக்கி விட்டோம். எல்லாத்துக்கும் ஐபோன், எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன். வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டு வாப்பாவோ அண்ணனோ உட்காந்துட்டு ஒரு போனு, அந்த போன்ல ஃபேஸ்புக் என்ற பெயரிலே, வாட்ஸ்அப் என்ற பெயரிலே, ட்விட்டர் என்ற பெயரிலே நம்முடைய குழந்தைகள், நாம் பெத்தெடுத்து வளர்த்த குழந்தைகள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆபாசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், நமக்கு தெரியவில்லை. அறைகளை மூடிக்கொள்ளுகின்றார்கள், அதை நாம் கண்டுகொள்வதில்லை. கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் சண்டை போடாமல் இருந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். விபச்சாரம் வீடுகளிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. வாலிபத்தை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான். வாலிபத்தை ஃபேஸ்புக் பார்த்தே கழிச்சான்லா கொஞ்சம் சொல்லும். நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸசைஸ் ஒன்று கொடுக்குறேன் உனக்கு, நீ செய்யுங்க. எல்லா சகோதரிகளும், எல்லா சகோதரிகளும் இன்றைக்கி எடுங்க, ஒரு நோட்டை எடுங்க, ஒவ்வொரு டைமும் எழுதுங்க, ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் என்னென்ன செய்தேன் என்ற ஒரு கணக்கு எடுத்து ஒரு மாதம் கழித்து பாருங்க. மொத்தம் ஆறு நாள் ஏழு நாள் ஃபேஸ்புக் மட்டும் பார்த்துருப்போம். நம்ம பையனோ நம்ம பொண்ணோ நாமோ ஃபேஸ்புக் மோகம் உள்ளவர்கள், வாட்ஸ்அப் மோகம் உள்ளவர்கள், எடுத்து எழுதுங்கள். 28ஆம் தேதி இன்னைக்கு 28ஆம் தேதி ராத்திரி 11 மணி 21ஆம் தேதி 12 மணி முதல் 1 மணி வரை ஃபேஸ்புக் பார்த்தேன், 1 மணி முதல் 2 மணி வரை ஃபேஸ்புக் பார்த்தேன், 2 மணி முதல் 3 மணி வரை ஃபேஸ்புக் பார்த்தேன், 3 மணி முதல் 8 மணி வரை சுபூ தொழாமல் தூங்கினேன். எழுதுங்க, கடைசியில் மாச கடைசியில் பாருங்க அந்த டைரியை பார்த்து நம்மளே நம்ம காய்த்து போவோம். அந்த அளவிற்கு கேவலமாக வாலிபம் சென்று கொண்டிருக்கின்றது, அந்த அளவிற்கு நேரம் கேவலமாக சென்று கொண்டிருக்கின்றது. நாடகங்கள் என்ற பெயரிலே, டிவி என்ற பெயரிலே, மொபைல் போன் என்ற பெயரிலே, பாடல்கள் என்ற பெயரிலே இப்படி நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்துக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு நேரம் வீணா போகுது, எவ்வளவு காலங்கள் வீணா போகின்றது. இதுதான் அல்லாஹ் கேட்பா, உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய், உன்னுடைய வயோதிகத்தை எப்படி கழித்தாய்? எனக்கு வயசாகி போச்சுப்பா, என்னால் தொழ முடியல, விட மாட்டான்லாம்,
எனக்கு வயசு எனக்கு தான் வயசாகி போச்சப்பா, நான் எதுக்கு துழுவணும், எனக்கு தான் வயசாகி போச்சப்பா, நான் எதுக்கு போய் சொல்லாமல் இருக்கணும், எனக்கு தான் வயசாகி போச்சப்பா, நான் எதற்கு இதை எதையெல்லாம் செய்ய வேண்டும், இதை எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் விட மாட்டான். உன்னுடைய வயோதிகத்தை எப்படி கழித்தாய், பொருளை எப்படி சம்பாதிச்ச, ஹலாலான வழியில் சம்பாதிச்ச, ஹலாலான வழியில் சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, ஹராமான வழியில் செலவழிச்ச, விடமாட்டான் பிடிப்பான். பொருளை எப்படி சம்பாதித்தாய், ஹராமான வழியிலே சம்பாதித்தான், அதுக்கு அல்லாஹ் விடமாட்டான். ஹராமான வழியில இல்ல, ஹலாலான வழியிலே சம்பாதித்தேன், சரி புழைச்சுக்கோ. எப்படி செலவழிச்ச, ஒரு காருக்கு ஆறு கார் வாங்கி விட்ட, இஸ்ராப் வீண் விரயம். என்னுடைய மக கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தின, இத்தனை கோடி ரூபா, இத்தனை லட்சம் ரூபா வரதட்சணை கொடுத்தேன், விடமாட்டான். சம்பாதித்த பொருள் என்னுடையது அல்ல, இந்த உயிர் என்னுடைய உயிர் அல்ல, இது அல்லாஹ் உடையது. இது எப்படி செலவழிச்ச, எப்படி கொடுத்த, வீணா போய் ஊரை சுத்திட்டு வந்த, இஸ்ரா பண்ண, கல்யாணத்துல வீண் விரயம் செய்தேன், என்னுடைய வீட்டை தேவையில்லாமல் கட்டி கொண்டே சென்றேன், இவ்வளவுதான் எனக்கு தேவை, அதுக்கு மேல கட்டின, விடமாட்டான். கற்ற இல்மை கொண்டு எண்ணாமல் செய்தாய், ஆலிங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஆக சகோதரிகளே, நபிமார்கள் எப்படி கேள்வி கேட்கப்படாது, நபிமார்களே கேள்வி கேட்கப்படும் பொழுது நம்ம அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் விடமாட்டான். அந்த மாசருடைய மைதானத்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எந்த கால்களும் நகரா, எந்த காலம் என்ன செய்ய முடியாது, ஒரு ஜான் கூட நகர முடியாது. கடுமையான தாகம் எடுக்கும், தவித்துக் கொண்டிருப்போம். தாகத்திலே தண்ணீர் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு பதில் சொல்ல முடியுமோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். யார் இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கௌலுல் கௌசர் என்ற தடாகத்திலே இருந்து தண்ணீர் கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளால் தண்ணீர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நான் எப்படியும் வாழ்ந்தேன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே உள்ளவர்களுக்கு அல்லாஹ் இந்த சூழ்நிலையை கொடுக்க மாட்டான். தாகத்திலே இருக்கணும், வடிந்து கொண்டே இருக்கும். அதே போன்று வெயில் தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அரிசியினுடைய நிழல் அல்லாஹ் சிலருக்கு வைத்திருப்பான். நாம் அரிசி, நமக்கு அரிசியினுடைய நிழல் கிடைக்குமா, அரிசியினுடைய நிழல் யாருக்கு, கிட்டத்தட்ட 30 பேர்களே ஹதீஸ் சொல்லுகின்றது, 7 பேர் வரக்கூடியவர்கள் பிரபலியமான ஹதீஸ், 30 பேர்களை சொல்லுகின்றது. அரிசியினுடைய நிழல் நமக்கு கிடைக்குமா, யோசிச்சிருக்கோமா நம்ம சகோதரிகளே, என்னைக்காவது நாம் யோசித்திருக்கின்றோமா, அரிசியினுடைய நிழல் எனக்கு கிடைக்க வேண்டும். இப்ப என்ன செய்வாங்க போய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஃபாத் கிடைக்க வேண்டும் என்றால், அரிசியினுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணாக்கிவிடக்கூடாது. நாம் யார் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் மறந்துவிடக்கூடாது. அரிசியினுடைய நிழலை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மீதமுள்ள அரசனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார்கள். மீதமான அரசனுக்கு எல்லாம் நினைச்சான், அரிசியினுடைய நிழலை கொடுக்கின்றான். ஒரு கையிலே கொடுப்பது இன்னொரு கைக்கு தெரியாமல் தர்மம் செய்பவர்களுக்கு கொடுக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் தன்னுடைய வாலிபத்தை இபாதத்திலே கழித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நன்மையான காரியங்களுக்காக சேர்ந்து நன்மையான காரியங்களுக்காக பிரியக்கூடிய நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒழுக்கமுள்ள வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக அரிசியினுடைய நிழல் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல பேருக்கு கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத் அந்த மஹ்சூருடைய மைதானத்தில் நம்முடைய கால் நிம்மதியாக நிற்க வேண்டும் என்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று சொல்வான் அல்லாஹ். எல்லாம் முடிஞ்சு அப்படியே நிற்போம், அப்படியே பார்த்து நிற்போம், நம்முடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அப்படியே நிற்போம், ஒன்றாக நிற்போம். அங்கேதான் நபிமார்களும் நிற்பார்கள், அங்கேதான் சஹாபாக்களும் நிற்பார்கள், எல்லா மனிதர்களும் நிற்பார்கள். அப்படியே நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், சகோதரிகளே சகோதரர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் பிரிந்து சென்று விடுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம குற்றவாளிகளோடு நிற்போமா, நல்லவங்களோடு நிற்போமா? நான் என்ன பார்த்து கேட்கிறேன், நான் குற்றவாளியோடு நிற்பனா நல்லவனோடு நிற்பனா? நீங்கள் குற்றவாளிகளோடு நிற்பீர்களா, நல்லவர்களோடு நிற்பீர்களா? என்ன நிலைமை, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன? ஒரு ரீதியிலேயும் தெரியாமல் அங்கே அங்கலாய்த்து கொண்டிருப்போம் சகோதரிகளே. குற்றவாளிகளை எல்லாம் அல்லாஹ் தூக்கி நரகத்திலே தூக்கி போடுவான், யாரும் கேட்க முடியாது. அவசர் என்பது ஒரு 40 நிமிடங்கள் பேசிவிட்டு செல்லக்கூடிய ஒரு பாடம் அல்ல. கிட்டத்தட்ட நம்முடைய உலமாக்கள் 10 புத்தகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். உலமாக்கள் 10 புத்தகங்களை அவசரை பற்றி எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதில் 3 புத்தகங்கள் தமிழிலே வந்திருக்கின்றது. அதை வாங்கி நீங்க படிச்சீங்கனாலே அரிசிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்,
அரிசியினுடைய நிழல் பெரிய சப்ஜெக்ட், கவுலுல் கௌசர் ஒரு சப்ஜெக்ட். சிராத்த கடக்கிறது முன்னாடி ஒரு வழி ஆயிருவோம், கேள்வி பதிலுக்கு பதில் சொல்ற முன்னாடி ஒரு வழி. நரகம் எத்தனை நரகம் இருக்கின்றது, அங்க எங்க போய் உழுவோம், என்ன ஆகும், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், தனி புத்தகம். சொர்க்கம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்படி மாசருடைய மைதானம் என்பது சகோதர சகோதரிகளே, அது பறந்து விரிந்த ஒரு பாடம். அதிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அமலன் சாலிஹா, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும், ஒவ்வொரு நொடியிலையும் பயப்பட வேண்டும். ஆக இறுதியாக ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாசு குல்லுஹும் ஹாலிகூன், ஜனங்கள் அனைவரும் ஹலாக்காகி விடுவார். மஹ்ஷருடைய மைதானத்தில் ஜனங்கள் அனைவரும் ஹலாக்காகி விடுவார்கள், அழிந்து விடுவார்கள், நாசமாகி விடுவார்கள். இல்லல் ஆலிமூன், யார் ஆலிம்களோ அவர்களை தவிர, ஆலிம்கள் மட்டும் நிற்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜனங்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள், ஆலிம்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். அடுத்து சொல்லுகின்றார்கள், அல் ஆலிமூன குல்லுஹும் ஹாலிகூன் இல்லல் ஆமிலூன், அந்த ஆலிம்களும் அழிந்து விடுவார்கள், அவர்களும் ஹலாக்காகி விடுவார்கள். இல்லல் ஆமிலூன், அமல் செய்தவர்களை தவிர, யார் நல்ல அமல்கள் செய்தார்களோ, யார் சாலிகான அமல்கள் செய்தார்களோ அவங்க மட்டும் தப்பிச்சிடுவாங்க. அல் ஆலிமூன குல்லுஹும் ஹாலிகூன், அமல் செய்தவர்களும் அழிந்து விடுவார்கள். அல் ஆமிலூன குல்லுஹும் ஹாலிகூன், அமல் செய்தவர்களும் அழிந்து விடுவார்கள். இல்லல் முக்லிசூன், யார் இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு அமல் செய்தார்கள் அவர்களை தவிர. சகோதரிகளே, அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நாம் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்ததின்படி அமல் செய்ய வேண்டும். அந்த அமலிலே நம்ம இடத்துல இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அங்க என்ன நடக்கும், அவர்களும் தப்பித்து விடுவார்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஹலிசூன பிஹத்ரில் அஸீம், அவர்களும் என் நிலைமை என்னவாகுமோ என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். என் நிலைமை என்னவாகும், என்னுடைய நிலைப்பாடு என்ன என்று திளறிக் கொண்டிருப்பார்கள் சகோதர சகோதரிகளே. ஆக மஹ்ஷருடைய மைதானத்தை அழகுபடுத்த வேண்டிய இடம் இது. கபரில் போய் செய்ய முடியாது, உயிர் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது, கபரிலே போய் ஒன்றும் செய்ய முடியாது. மறுமையில் போய் நின்றுக்கிட்டு மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னை திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பு, உலகத்திற்கு அனுப்பு, நான் நல்ல அமல் தான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவான், முடியவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். உலகத்துக்கு வர முடியாது, அங்கே அமல் செய்ய முடியாது, உலகத்துக்கு வர முடியாது, கபர்லையும் பண்ண முடியாது, உயிர் போகும்போது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அல்லாஹ் உடம்புல உயிரை கொடுத்துருக்கான், நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்கீங்க, உயிரை கொடுத்துருக்கான். இப்போ யோசிக்கணும், வீட்டுக்கு போகும்போதே சேரை தூக்கி வைக்கும்போது நினைஞ்சிடக்கூடாது, இந்த சப்ஜெக்டை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சகோதரிகளே இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கின்றோம் என்றால் என்ன காரணம், ஒரு மாற்றம், ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பணிகள் பாரதூரமானது, ரொம்ப தூரத்திற்கு நாம் போக வேண்டியது இருக்கின்றது. இந்திய திருநாட்டில் நம்முடைய பணிகள் நிறைய இருக்கின்றது, அதற்கு ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும். அந்த சமூகத்தை உருவாக்குவதனுடைய ஒரு பங்கு தான் இந்த நிகழ்ச்சி. இதை மனசில் வைக்கணும், இதன்படி அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எதுவும் எளிது, எதுவும் எளிது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து செல்லக்கூடிய நம்ம பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான். ஆலிம்கள் என்ற உடன் ஏதோ தொப்பி போட்டு ஆடி வச்சு 7 வருஷம் ஓதணும் அப்படி நினைத்து விடக்கூடாது. எந்த அமல் செய்கின்றோமோ அது சம்பந்தமான கல்வி இருக்கணும் நம்மள்கிட்ட, இல்முல் ஹால், அது சம்பந்தமான கல்வி என்ன செய்யணும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளவனாக வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.